குவாட் உச்சிமாநாட்டை 2024 இந்தியாவில் நடத்தினால் மகிழ்ச்சி, பிரதமர் மோடி விருப்பம். பசிபிக் பெருங்கடலில் அடுத்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், மீண்டும் சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. உக்ரைனுக்கு போர் விமானங்களை வழங்கினால் பெரிய ஆபத்துகளை சந்திக்க நேரிடும் என மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்யா எச்சரிக்கை. சுவிட்சர்லாந்தில் பாரிய விமான விபத்து. உக்ரைனின் பக்முத் நகரை கைப்பற்றியதாக ரஷ்யா அறிவிப்பு. G7 மாநாட்டில் தென்சீன கடல் விவகாரத்தை இழுத்த மோடி. ஆப்பிரிக்காவில் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்ட ஆஸ்திரேலிய வைத்தியர் 7 ஆண்டுகளுக்கு பின் விடுவிப்பு. இரண்டாயிரத்தி 2024 குவாட் உச்சி மாநாட்டை இந்தியாவில் நடத்தினால் மகிழ்ச்சி அடைவோம் என பிரதமர் மோடி விருப்பம் தெரிவித்துள்ளார். ஜப்பானிய தலைமையின் கீழ் G7 உச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்க வரும்படி பிரதமர் மோடிக்கு ஜப்பானிய பிரதமர் புமியோ கிஜிடா விடுத்த அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி May 19 to 21 வரை 3 நாட்கள் ஜப்பானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த உச்சி மாநாட்டில் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் நீடித்த வளம் ஆகியவை பற்றி உறுப்பு நாடுகளுடனான G7 கூட்டத்தொடர் பிரதமர் மோடி பேசினார். உணவு, உரம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு, சுகாதாரம், பாலின சமத்துவம், பருவநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல், உறுதியான உட்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சியான ஒத்துழைப்பு ஆகியவை பற்றியும் அவர் பேசியுள்ளார். உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக அதில் பங்கேற்கும் தலைவர்கள் சிலருடன் இருதரப்பு சந்திப்புகளையும் அவர் நடத்தினார். இதில் தனது நண்பரை சந்தித்ததில் மகிழ்ச்சியென ஜெர்மனி அதிபர் ஓலப் ஸ்கால்ஸுடனான சந்திப்பு பற்றி பிரதமர் மோடி குறிப்பிட்டார். பிரான்ஸ் நாட்டு அதிபர் மேக்ரானுடன் இருதரப்பு பேச்சு வார்த்தையும் நடத்தியுள்ளார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியையும் பிரதமர் மோடி நேற்று நேரில் சந்தித்து பேசினார். ரஷ்யாவின் போருக்கு பின் இரு தலைவர்களின் முதல் சந்திப்பு இதுவாகும். அமெரிக்க அதிபர் பைடனின் ஆஸ்திரேலிய பயணம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் ஜப்பானிலேயே குவாட் உச்சி மாநாடு நடத்த முடிவானது. இதன்படி குவாட் உச்சி மாநாடு ஜப்பானின் கிரோசிமோ நகரில் தொடங்கி நடந்து வருகிறது. இதில் பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் பைடன், ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் மற்றும் ஜப்பான் பிரதமர் புமியோ ஆகிய 4 நாட்டு தலைவர்களும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, உலகளாவிய நல்ல விஷயங்களுக்காக மக்களின் நலம், வளம் மற்றும் அமைதி ஆகியவற்றை நோக்கிய முயற்சிகளுக்காக குவாட் உச்சி மாநாடு தொடர்ந்து செயல்படும். 2024 குவாட் உச்சி மாநாட்டை இந்தியாவில் நடத்தினால் மகிழ்ச்சி அடைவோம் என அப்போது அவர் விருப்பம் வெளியிட்டார். பசிபிக் பெருங்கடலில் ஆஸ்திரேலியாவுக்கு கிழக்கே, நியூசிலாந்துக்கு வடக்கே அமைந்துள்ள நியூ காலடோனியா தீவு அருகே சனிக்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த தீவுக்கு 300 கிலோமீட்டர் தொலைவில் 35 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்த அந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் 7.1 அலகாக பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் அதிகபட்சமாக 0.3 மீட்டர் உயரத்துக்கு பிஜி போன்ற நாடுகளில் சுனாமி அலை எழலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை பசிபிக் பெருங்கடலில் உள்ள நியூ காலடோனியா இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உலுக்கியது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. டிக்டர் அளவுகோலில் 7.7 புள்ளிகளாக இது பதிவானதாக அமெரிக்கா நிலநடுக்கவியல் துறை தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை அடுத்து நியூ காலடோனியா மற்றும் பிஜி தீவுகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு F-16 போர் விமானங்களை வழங்கினால் பெரிய ஆபத்துக்களை சந்திக்க நேரிடும் என மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. உக்ரைனுக்கு F-16 போர் விமானங்களை மேற்கத்திய நாடுகள் வழங்கினால் என்ன செய்வீர்கள் என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்து அவர் கூறும்போது, மேற்கத்திய நாடுகள் தொடர்ச்சியாக போர் சூழலை அதிகரிக்கும் வகையிலான நிலைப்பாட்டை எடுக்கும் நிகழ்வை நாம் காண முடிகிறது. இதனால் அவர்களுக்கு பெரிய அளவிலான ஆபத்துக்கள் ஏற்படக்கூடும். நாங்கள் திட்டமிடும் போது இவையெல்லாம் கணக்கில் கொள்ளப்படும். எங்களது இலக்குகளை அடைய அனைத்து தேவையான விஷயங்களையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் என கூறியுள்ளார். உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் சட்டவிரோத போருக்கு எதிராக ஒன்றாக நிற்போம் என G7 நாடுகள் ஜப்பானின் கிரோசிமோ நகரில் இன்று வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இது தவிர உக்ரைனிய விமானிகளுக்கு F-16 போர் விமானங்கள் உட்பட 4ஆம் தலைமுறை விமானம் பற்றிய பயிற்சியை எங்களது கூட்டணி நாடுகள் மற்றும் நட்பு நாடுகளுடன் அமெரிக்காவும் கூட்டு முயற்சியாக இணைந்து உக்ரைனுக்கு உதவும் வகையில் வழங்கும் என கூறினார். எனினும் இந்த போர் பயிற்சி அமெரிக்கா நடைபெறாது என்றும் அது ஐரோப்பிய பகுதியில் நடைபெறக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் ரஷ்யா தனது எச்சரிக்கையை விடுத்துள்ளது.
மேற்கு சுவிட்சர்லாந்தில் உள்ள நியூ சாடல் அடர்ந்த மரங்கள் மற்றும் மலைப்பகுதியில் நேற்று சுற்றுலா விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 3 பேரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சுவிட்சர்லாந்தில் பதிவு செய்யப்பட்ட சிறிய ரக விமானம் ஒன்று அருகிலுள்ள சாக்ஸ் டி பான்ஸ் விமான நிலையத்தில் இருந்து சுற்றுலா விமானமாக புறப்பட்டது. இந்நிலையில் நியூ சாடல் மலைப்பகுதியில் விமானம் சென்று கொண்டிருந்த போது திடீரென விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 2 பயணிகள் மற்றும் விமானியின 3 பேரும் உயிரிழந்தனர். நியூ சாடல் மலைகளில் சவாலான மற்றும் கரடுமுரடான நிலப்பரப்பு காரணமாக மீட்பு நடவடிக்கைகள் மிகவும் கடினமாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்துக்கான காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கடந்த சில நாட்களாக உக்ரைனின் பலத்த தாக்குதலின் பின் உக்ரைனால் கைப்பற்றப்பட்ட பக்முத் நகரமானது தற்போது மீண்டும் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் கூலிப்படையான வாக்னர் குழு அறிவித்துள்ளது. ஆரம்பத்தில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருந்த குறித்த பிரதேசம் கடந்த வாரம் உக்ரைனின் பலத்த தாக்குதலால் உக்ரைன் ராணுவத்தின் வசம் சென்றது. தற்போது வாக்னர் குழு அப்பிரதேசத்தை கைப்பற்றியுள்ளதாகவும் அதனை மே 25 முழுமையாக பாதுகாப்பு வலயத்தினுள் கொண்டு வந்த பின் ஒப்படைக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. எனினும் ரஷ்யாவின் இக்கூற்றை உக்ரைன் நிராகரித்துள்ளது. அப்பிரதேசத்தில் தற்போது தொடர்ந்து உச்சகட்ட சண்டை நடந்து வருவதாகவும் தற்போது வரை அப்பிரதேசம் உக்ரைன் கட்டுப்பாட்டிலேயே உள்ளதாகவும் உக்ரைன் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டோக்கியோ ஜப்பானில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருந்த நிலையில் தென் மற்றும் கிழக்கு சீன கடலில் சீனாவின் ஆதிக்கத்தை தவிர்க்க பேச்சுவார்த்தைதான் சிறந்த தீர்வு என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச அளவில் சீனா தவிர்க்க முடியாத நாடாக வளர்ந்து வருகிறது. உலகின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இருக்கும் சீனா தற்போது தனது ராணுவ பலத்தையும் அதிகரித்து வருகிறது. ஒரு காலத்தில் சோவியத் யூனியன் இந்த உலகத்தை கட்டியாண்டது போல அடுத்த 100 சீனாவின் ஆதிக்கம் உலகம் முழுவதும் இருக்கும் என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கணித்துள்ளனர். அதற்கேற்றார் போலவே சீனா தனது ராணுவத்தை விரிவுபடுத்தி வருகிறது. இப்படியான சூழலில் தற்போது ஜப்பானில் G7 உச்சிமாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா தரப்பிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருந்தார். அப்போது அந்நாட்டு செய்தித்தாள் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் சீனாவின் கடல் ஆக்கிரமிப்பு குறித்து பேசியுள்ளார். அதாவது தென் மற்றும் கிழக்கு சீன கடலில் சீனாவின் ராணுவ விரிவாக்க சர்ச்சையை பொறுத்த அளவில் இறையாண்மைக்கு மதிப்பளித்து சர்ச்சைகளை அமைதியான முறையில் தீர்க்க முடியும் இந்தியா நம்புகிறது. இதைத்தான் சர்வதேச சட்டமும் சொல்லுகிறது. சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் கடல்சார் பிரச்சினைகளை அமைதியான முறையில் தீர்ப்பதை ஊக்குவிக்கும் அதேவேளையில் இந்தியா மனது இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் கராராக இருக்கும் என்றும் பிரதமர் மோடி கூறியிருந்தார். மேலும் வங்கதேசத்தின் கடல் மற்றும் நிலம்சார் பிரச்சினைகளை இந்தியா அமைதியான முறையில் தீர்த்து வைத்திருக்கிறது என்றும் கூறியுள்ளார். கடந்த சில நாட்களாக தென்சீன கடலில் சீனாவின் ஆதிக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இந்த பிரச்சினை சமீபத்தில் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. அதாவது பிலிப்பைன்ஸ் கடல் பகுதியில் சீனா தனது ரோந்து கப்பலை அனுப்பியுள்ளது. ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்தவர் கெனத் எலியட் என்பவர். இவர் ஆப்பிரிக்க நாடான பர்கினோ புருசோவில் டாக்டராக பணியாற்றி வந்தார். கடந்த 2016 மாலி நாட்டின் எல்லைக்கு அருகில் எலியட் தனது மனைவியுடன் சேர்த்து கடத்தப்பட்டார். அல்கொய்தா பயங்கரவாத அமைப்பு இதற்கு பொறுப்பேற்றது. பின்னர் 1 கழித்து எலியட்டின் மனைவி விடுதலை செய்யப்பட்டார். கடந்த 7 சிறைப்பிடிக்கப்பட்ட எலியட்டை பயங்கரவாதிகள் தற்போது விடுவித்துள்ளனர். இதுகுறித்து ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை மந்திரி பென்னி வாங் கூறுகையில் தற்போது நலமாக உள்ள எலியட் மீண்டும் தனது குடும்பத்தினருடன் இணைந்துள்ளார் என தெரிவித்துள்ளார். இத்துடன் சமூகம் டிவியின் உலக செய்திகள் நிறைவடைகிறது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.